வணக்கம் நேர்களை, வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோளினாய் வா வா வா. பாரதியார் வீரத்திற்கு அந்தளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். தமிழ் மரபுகளோடு வீரம் என்பது அத்தனை சம்பந்தப்பட்டவை. நம்ம சின்ன பிள்ளையா சில விளையாடின கபடியாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், குஸ்தியாக இருக்கட்டும், நம் தமிழ் மரபோடு கலந்தவை அதெல்லாம் இன்று மறக்கடிக்கப்பட்டு விட்டது. மறக்கடிக்கப்பட்டதுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர், மரியாதைக்குரிய ஐயா அவர்கள். என்ன அவர்கிட்ட உள்ள சிறப்பு அப்படின்னா, ஒரு நடிகரும் கூட. ஜோதிநாதன் அப்படிங்கிற பேர் எந்த அளவுக்கு பிரபலமோ அந்த ஊரில், அதை விடவும் இவருடைய டைலாக் அப்படிங்கிறது, டா பிளடி ராஸ்கல், ரெண்டு பொட்டப்பிள்ளையில வச்சுட்டு பால்டாலா குடிக்கிற பால்டாலு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் இவர் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. வெரி ஃபேமஸ் மேன் ஜோதிநாதன் ஐயா அவர்கள் இன்று நம்முடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். திரைப்படம் அப்படிங்கிற ஒரு களம் ரொம்ப பெருசு, அதுக்கு உழைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பழைய கலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது அழிந்து போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த சிலம்பம் அப்படிங்கிற ஒரு கலையை ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போகணும், நாளைய தலைமுறைகள் அது படைக்கணும் அப்படின்னு நிறைய முக்கியத்துவம் எடுத்துகிட்ருக்கிறீங்க. இந்த ஆர்வம் எப்படி ஆச்சு? அதாவதுங்க, சிலம்பங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்க, ஆதி மனிதன் எந்த ஆயுதமே இல்லாதப்ப இந்த கம்பை எடுத்து தான் சிலம்பங்கிற தற்காப்புக்குன்னு பயன்படுத்தியிருக்கான். அதை வர வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை சிலம்பம்னு ஒரு விளையாட்டாக பயன்படுத்தி வரைப்படுத்தி, அதில் நம்ம உடம்புக்கு சிலம்பத்தில் தற்காப்பு மட்டும் இல்லை, சிலம்பத்தில் சிலம்பம். ஒரு மனிதன் காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாண்டான்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட விளையாண்டான்னா, அவன் உடம்புல உள்ள 4044 விளம்பு நரம்புகளும் பாலிஷ் பண்ணது மாதிரி, ஓவரால் பண்ணது மாதிரி, ஒரு உணர்ச்சியும் ஒரு தன்னிறைவும் ஒரு குறிக்கோளும் அந்த மனுஷன்ட்ட இயற்கையாகவே பதிஞ்சு போயிடும். சிலம்புக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் ஓகே. இந்த சிலம்பு அப்படிங்கிறது, இந்த கலை நம்ம தமிழ்நாட்டிற்குரிய கலையா இல்லை வேறு இடங்கள்லேருந்து நம்ம தழுவி எடுத்துக்கொண்டதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழர்களுடைய கலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி அதனுடைய அடிப்படைங்கிறப்ப மனிதன் தோன்றானே, நம்ம தானே முந்தி தோன்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழன் தானே தோன்றிருக்கணும், கல் தோன்றி மந்திர காலத்தை பிறந்த மூத்த குடி அவன் தானே இதை எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த கலை அப்படிங்கிறது, நீங்கள் அந்த ஒரு சிலம்பத்தை நம்ம முக்கியத்துவமாக கொண்டு போகிறோம் அப்படின்னா, மற்ற கலைகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், பள்ளிகளில் அவங்க சொல்லி கொடுக்குறதுல இன்றைய புதிய மாணவர்கள் நிறைய கலையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிலம்பத்துக்குன்னு தன்னிறைவு அப்படின்னு ஒன்று இருக்கா? அதாவது இதில் படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு, ஒரு இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு? தன்னிறைவுன்னு ஒரு இடம் இருக்குது. இருந்தாலும் தன்னிறைவு அடைந்துட்டோம்னா அதுதான் போதும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, எவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சாலும் கற்றது கைமண் அளவுன்னு தான் ஒரு பழமொழி. அப்படிங்கிறப்ப இந்த சிலம்பத்தை நம்ம கற்றுக்கணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. என்ன வேறு அதுக்கு ஒன்றும் முதலிடம்லாம் தேவையில்லை. ஒரு மனிதன் எத்தனை வகையாக அடிக்கலாம், அந்த எத்தனை வகையாக அடிக்கிற அடியை அதை எப்படி நம்ம மேலே படாமல் தடுத்துக்கலாம், தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வழி. அது இதையெல்லாம் தெரிஞ்சிருந்த பிறகு இதையே செய்யாமல் ஒருத்தன் நம்மளை பாதுகாக்கும் போது கம்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, தோளில் போட்டுருக்க துண்டு போகிறோம். ஒரு துண்டு இருந்தீங்கன்னா 100 பேர் வந்தால் கூட நான்லாம் போட முடியேன். அப்படி எனக்கிட்ட ஒரு திடம் இருக்குது. காரணம் என்னென்னா, நான் அந்த பரிசில் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். சமயத்தில் தலை கூட வெட்டுப்பட்டு விழுந்தால் கூட தலை தானே வெட்டுப்பட்டு போகுங்கிற ஒரு துணிச்சல் வரும் அந்த இதுக்கு. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான கலை இது. இல்லை, நம்ம தொடர்ந்து குஸ்தி அப்படிங்கிற விளையாட்டுகள் கூட இருக்குது, எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட கலைகளா இல்லை ஒவ்வொரு கலைகளுமே தனித்துவமான கலைகள்? இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது தான். குத்து அப்படின்னா குத்து வருஷன்னு பேர் அதுக்கு. அதில் சில பேர் ஒவ்வொரு வாத்தியாரங்கள் பேரை வச்சு அந்த இந்த குத்து வருஷம் அந்த குத்து வருஷம் சொல்லுவாங்க. அது வந்து அடி குத்துறது, அதை குத்து மேலே விழாம பாதுகாத்துக்கிறது. குஸ்திங்கிறது அது வேற. குஸ்தின்னா புடி, ஒரு மனுஷனை பிடிச்சி மடக்கி செயல்பட விடாமல் பண்ணுறது, அந்த புடியிலேருந்து நம்ம ரிலீஃபாகிறது, அது குஸ்தி. கம்பு அப்படி கிடையாது. கம்புலேயும் இந்த அழிப்பு முறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆரம்ப பள்ளி முடித்து மேல்நிலை பள்ளிக்கு போகிறது மாதிரி,
அது கொஞ்சம் நல்லா பண்பட்டவங்களுக்கு தான் அதை சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளோதான். இல்லை நம்ம இந்த ரஸ்லிங்கில் லாக்லாம் போடுறாங்க, ஸோ அதெல்லாம் இந்த குஸ்தியிலேருந்து வந்த அதுலேருந்து வந்தது தான். ஓகே. ஆனால் நம்ம இடங்களில் இது ஏன் எந்த காரணத்தினால இதெல்லாம் ஒரு அழிவினுடைய எல்லைக்கு வந்துட்டுருக்கு? கராத்தேக்கு போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் டேக்கோண்டோ, இந்த மாதிரி இன்னொரு விளையாட்டுகளை தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சரியான காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவர்ச்சியை தானே இப்போ எல்லாம் விரும்புகிறாங்க. ஹாய் ஹோய் ஹா அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. குத்துவசிலெலாம் அந்த சத்தம் வராது, கம்பளிலாம் அந்த சத்தம் வராது. ஒன்று, இது நேஷனல் விளையாட்டாக வச்சுருக்காங்க. அதை அமைதியாக இருந்து சாதிச்சுட்டு போயிருந்தாலே அந்த நம்ம நாட்டுப்புற விளையாட்டு, இது வந்து நேஷனல் விளையாட்டாக சொல்ல முடியாது. என்ன சண்டைக்கு போகணும்னா ஒரு கம்பலில் தூக்கிட்டு போகணும், ஏதோ மாடு வீடு மேய்க்க போகிறோம் மாதிரியே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை கம்பு அப்படிங்கிற ஸ்டிக் அப்படிங்கிறாச்சுன்னா அது கொஞ்சம் கூட இல்லை, அப்படி எடுத்துக்கலாம் ஸ்டிக்கு, அது மாதிரி எடுத்துக்கலாம். அது மக்களுக்கு வந்து அது மனசில் பதியணும் சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ நாலாம் அதில் ஊருனேன்னா என்னுடைய இளமை காலத்தில் 18 வயசில் நான் அதில் ஆரம்பித்தேன். 18 வயசில் ஆரம்பித்து 40 வயசு வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருந்தேன், விளையாட்டுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே தான் இருந்தேன். இங்கே வாத்தியார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் தாலுக்கா கமுதி சாயல்குளம் பக்கம் வேடங்குட்டம்னு ஒரு ஊர், அது ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரத்தில். இல்லை இவ்வளோ வருஷம் நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 40 வருஷம் வரைக்கும், 40 வயசு வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க. படிப்பு மட்டும் கிடையாது, படிப்பு அதுக்குள்ளேயே. எங்கள் வாத்தியார் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் பணியிடம் போட்டாலும் நான் போய் அங்கே ஒரு வாரம் கேம்ப் படிப்பேன். அது அந்த ஒரு வாரம் கேம்ப் படிக்கும் போது அவருக்கு வந்து அவர் என்ன அந்த பள்ளிக்கூடத்தில் புதுசாக தான் செய்கிறாரா, இல்லை நம்ம சுயத்தை செய்கிறாரா, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காத செய்கிறாரா, ஓகே மற்ற மாணவர்களுக்கு அப்படின்னு பார்ப்பேன். அவரே உடனே என்ன செய்வார்னா, என்ன விளையாட வச்சுட்டு இந்த 20 பேர் விளையாடுங்க, 10 செட் 10, அதாவது 10 ஜோடின்னு பேர். இந்த 10 ஜோடி விளையாடும் போது அவர் என்ன விளையாட சொல்லிட்டு அவர் உட்காந்துக்குவார், இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு. அப்போ அது எனக்கு தொட்டவுடனே இப்படி வர்ற மாதிரி ஒரு பதிவாகி போச்சு. அப்போ அவர் எங்கே பள்ளியிடம் போட்டாலும் சுற்றுப்பட்ட இடத்துல ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் எந்த ஊரில் போட்டாலும் சைக்கிளே போயிடுவாங்க. நான் 30 மைலாக இருந்தாலும் சைக்கிளில் போயிடுவேன். அப்படியெல்லாம் போய் நான் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இல்லை வாத்தியாரை துரத்தி துரத்தி போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நீங்கள் படிச்சுருக்கீங்க, என்றைக்காவது மாணவர்கள்ட்ட இந்த சில விஷயங்களை கற்றுட்ருக்கீங்களா? மாணவர்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு சிலருக்கு கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க சில புதிய மாணவர்கள் இருக்கு மாணவர்கள்ட்ட என்னடா இப்போ கம்போலாட்னா 3 அடி போடுறாரு, 2 அடி போடுறாரு, 3 அடி போடுறாரு, 4 அடி போட்டு தான் அந்த முதல்ல அதை பழகணும். அந்த அடியை போட்டால் தான் அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி கம்பு சுத்தம், சும்மா இல்லை எடுத்தாலும் சுத்த முடியாது, பம்பரத்தை கவுத்தில் சுற்றி விடுறது மாதிரி. அப்போ 1 அடி 2 அடி 3 அடி 4 அடின்னு போட்டு வரும்போது உடான் எடுக்கிறது எப்படி, செண்டிப்பு கொடுக்குறது எப்படி, பெரண்டு அடிக்கிறது எப்படி, போத்து சுற்றுறது எப்படி, போத்தே மேலேருந்து கீழே சுற்றுறது, கீழேருந்து மேலே சுற்றுறது, ரெண்டு கையிலையும் சுற்றுறதெல்லாம் எப்படி அப்படின்னு அதுக்கு அந்த அடியை போட்டால் தான் அது திரும்பும். அப்படி செய்யும்போது சில பேருக்கு வந்து சிலது வராது, சிலதுலையும் இருக்குது வராது, ரொம்ப பயிற்சி பண்ணி வராது வராது, சில பேருக்கு வராது, சுட்டு போட அப்போ அவனை அப்படி உயிரை வாங்கி போடுவாப்புல நம்மளை, அது எப்படி இருந்தாலும் வராமல் விடவே மாட்டேன் நான் யாரையும். 1 மாதம் இல்லை 5 மாதம் ஆனாலும் தான் வராமல் யாரையும் நான் விட்டதில்லை, அப்படி பயிற்சி கொடுப்பேன். அப்போ சில பேர் எதிர்பார்ப்பாங்க, என்னடா இதே தானே பண்ண சொல்கிறான், வேறு இதில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. வேறு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இடத்துக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு நேரம் பத்தாது. 3 மாதம் ஒரு கேம்ப்னா 3 மாதம் ஆகும், அது ஒரு இது கோர்ஸ் படிக்காங்களே, அது மாதிரி 3 மாதத்தில் ஒரு பாதி தான் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சு, முழுமையான மேல் படிப்பு போது அது மாதிரி டிகிரி போகிற போகிற மாதிரி. இல்லை 3 மாதத்தில் என்ன, நீங்கள் கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அதுவும் முழு முயற்சியோடு அவ்வளவு இன்ட்ரெஸ்டோடு படிக்கும் போதே அது முழுமையாக படித்து முடிக்க முடியலை, கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பட் 3 மந்த்ஸில் என்ன லைட்டாக சுத்த படிக்க முடியும் அவ்வளோ தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு இது இருக்குது. நான் ஏன் அதில் அதுக்கு அவ்வளோ இதை இன்ட்ரெஸ்டாக இது பண்ணேன்னா, அதில் இன்னும் எதாவது இருக்கா இன்னும் எதாவது இருக்கா அப்படின்னு நோண்டத்துக்கு தான் நான் அதை பண்ணேன். ஆனால் முயற்சி பண்ணால் 3 மாதத்தில் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாத்தியாருடைய வேலை தானே, நம்ம புதுசு புதுசாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது, இதெல்லாம் நுணுக்கமாக தெரிஞ்சு கொண்டு மாணவர்கிட்ட நம்ம கொண்டு போகிற மாதிரி தானே ஒரு முதல் வேலையாக இருக்க முடியும். இதையும் தவிர்த்து நம்ம அடுத்த களம் அப்படிங்கிறது, இன்றைய மாணவர்களுக்கு ரொம்ப வேகமாக வராங்க. ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், அவங்களுக்கு சிலம்பமும் கற்றுக்கணும், கராத்தையும் கற்றுக்கணும், குஸ்தியும் கற்றுக்கணும், டேக்கோண்டா எல்லாமே படிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு கலையில் நம்ம ரொம்ப ஸ்டஃபுல்லாக இருக்கணும் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு கலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கலையை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, எதுலேயுமே அரைக்கணி தாண்டக்கூடாது.
எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போகணும், அதான் மெயின். இதில் ஒரு ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் ஒரு பாதியை தெரிஞ்சுக்கிட்டு, இதில் ஒரு பாதியை தெரிஞ்சுக்கிட்டு, அது அரைக்கேணி தாண்டது மாதிரி வரும். அது நமக்கு நல்ல நேரத்துக்கு உபயோகப்படாது. இன்னொன்று ஐயா, சிலருக்கு இப்போது பாடல் பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்த்தில் என்ன தான் நம்ம கோச்சிங் கொடுத்தாலும் ட்ரைனிங் கொடுத்தாலும் பெர்த் வேஸில் சம்திங் அவங்களுடைய குரல் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஒரு கீபோர்டு இசைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க இசைத்துறையை பொறுத்த வரைக்கும். விளையாட்டு துறைகளில் மற்ற விளையாட்டுகள்லாம் விளையாடிடலாம், இருந்தாலும் இந்த சிலம்பம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு கலை. அப்போ அந்த கலையை ஏன்னா இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருதுன்னா அது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அழிஞ்சிட்டு வருது. படிக்கிறதுக்கு ஈஸியான விஷயம்னா எல்லோரும் போயிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ இந்த நிலைமையில் என்ன தேவை, அந்த சிலம்பம் கற்றுக்கிறவங்க மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கணும், அவங்களுக்குள்ள கோர் ஸ்பிரிட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மனசுக்குள்ளேன்னு சொல்லும்போது உறுதி தான் மெயின். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊருக்கு தான் இந்த பாதை போகுதுன்னு தெரிஞ்சுட்டு போகணும். எந்த பாதையில் போகிறோம்னு அவசியம் இல்லை, அந்த ஊருக்கு அந்த பாதை போகுமா? அந்த ஊருக்கு போகிற பாதைனா நிச்சயமாக அதில் நம்ம போகலாம். அப்படி ஒரு நம்மள்கிட்ட ஒரு உறுதி வேணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், தெளிவு வேணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு வருஷம் வரைக்கும் அதில் இருந்து போயாச்சுன்னா அவனை சுட்டு போட்டாலும் அது மறக்காது. அதாவது பசுமரத்தாணி மாதிரி, பசுமரத்தில் இளமை. இப்போ நான்லாம் இளமையில் கற்றுக்கிட்ட வயசு தான் இன்றைக்கி உங்கள் முந்தி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இதே ஒரு 40 வயசில் கற்றுருந்தேன்னா தெரிஞ்சிருக்காது, எனக்கு மறந்துருப்பேன். இப்போ எனக்கு வந்து 67 வயசு நடந்துகிட்ருக்கு, இன்னமும் 2 மணி நேரம் கம்பு சுற்றுருக்கு என்கிட்ட முடியும். அந்த ஸ்ட்ரென்த் அன்னைக்கு நம்ம அன்னைக்கு நான் என் மனசில் இறக்கிக்கிட்டத அப்படியே வச்சுருக்கேன். என் உருவம்னா வேணா மாறி இருக்கலாம், என் மனசு இன்னும் மாறல. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து கற்றுக்கிட்டாலே போதும், தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முழுசும் அது நம்ம பயணிக்கலாம். தொடர்ந்து நம்ம அதில் பயிற்சி எடுத்துக்கணும்லாம் தேவை கிடையாது. இன்பில்ட்டாக நமக்குள்ள அது ஸ்டோரேஜ் ஆகும், ஸ்டோரேஜ் ஆகும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம்.